எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட பிரிட்டி ஹெல்தி வித் பிரீதா. எங்களோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. தேங்க்யூ பிக் போடவுன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். நீங்கள் இல்லைன்னா இது வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா, அந்த எஃபர்ட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி எங்களோட சேனல்ல இருக்கிற வீடியோஸை வந்து பார்த்துட்டு வாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லா சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினவங்க கிட்டேயும் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா, உங்களோட என்கரேஜ்மெண்ட் அண்ட் உங்களோட ஆதரவு இருந்தானா, நாங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய 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 மைல்ஸ்டோன்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு சேனலோட சக்ஸஸ் என்னன்னா, நம்ம டைரக்டா வந்து நம்மளோட வியூவர்ஸோட கனெக்ட் பண்றது. அந்த வகையில வந்து பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதா நம்ம நிறைய பேரோட லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து என்ன தேவைப்படுறது, என்ன பார்க்க விரும்புறாங்க அப்படிங்கறது வந்து நிறைய நாங்க வந்து எடுத்திருக்கோம். உங்க ரிக்வெஸ்ட் எல்லாம் எடுத்துதான் நாங்க வந்து ஒரு வீடியோஸும் வந்து கிரியேட் பண்றோம், கியூரேட் பண்றோம். அந்த வகையில வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி என்னோட லிப்ஸ் வந்து ட்ரையா இருக்கு, லிப்ஸ் சாப்டா இருக்கு, லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்படின்னு. அதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆனா வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நம்மளோட ஸ்கின்னோட குவாலிட்டி, நம்ம லிப்ஸோட குவாலிட்டி, இதெல்லாமே வந்து ரெண்டு மூணு விஷயம் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்கலி உங்களோட ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி டார்க் லிப்ஸ், ஷேப் லிப்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ். லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் வந்து இப்போ ரொம்ப லேட்டாக நீங்கள் தூங்குறீங்க டெய்லி, இல்லை வந்து வேறு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்குது அதனால லிப்ஸ் வந்து டார்க் ஆகுது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். மூணாவது வந்து டீஹைட்ரேஷன். நிறைய பேர் வந்து தண்ணி வந்து 8 glasses ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 glasses குடிக்கல, இல்லை உங்கள் பாடிக்கு தேவையான அந்த வாட்டர் சத்து வந்து கிடைக்கலைன்னா அதை வந்து லிப்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மூணு விஷயங்களும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த விஷயங்கள் தவிர நீங்கள் வந்து இந்த ஹோம் ரெமெடியை யூஸ் பண்ணினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஹவவர் இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ முதல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா பெட்ரோலியம் ஜெல்லி, ரெண்டாவது தேன், மூணாவது பொருள் பாதாம் எண்ணெய், நாலாவது பொருள் தேங்காய் எண்ணெய். ஸோ 4 items இதுக்கு யூஸ் பண்ணுறோம். முதல்ல ஒரு கிளாஸில் இந்த மாதிரி சூடான தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன ஒரு போல் வச்சுக்கலாம். இது எதுக்காகனா, இந்த பெட்ரோலியம் ஜெல்லி ரொம்ப திக்காக இருக்கும், அது வந்து கொஞ்சம் நல்லா தின் பண்ணுறதுக்காக. அப்போ தான் மிக்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 teaspoons பெட்ரோலியம் ஜெல்லி இந்த மாதிரி போலில் எடுத்துக்கோங்க. பெட்ரோலியம் ஜெல்லி வந்து இந்த லிப் பிக்மெண்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது வந்து தேன். இந்த மாதிரி தேன் 1 teaspoon எடுத்துக்கோங்க. தேனுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மூணாவது பாதாம் எண்ணெய்க்கு லிப்ஸை நல்லா ரெப்ளனிஷ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதே மாதிரி நம்மளோட லிப்ஸ் வந்து நேச்சுரலி சப்பிளாக நல்ல பிங்க் கலரில் ஆக்கக்கூடிய ஒரு திறமை உண்டு. அடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து ட்ரை லிப்ஸுக்கு, சாப் லிப்ஸ்டுக்கு ஒரு ஐடியலான ஒரு எண்ணெய். பர்டிகுலர்லி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, மாய்ஸ்சர் வந்து ஈஸியாக லூஸ் ஆகுது லிப்ஸ்லேருந்து அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு நல்ல சத்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள் இந்த கன்காக்ஷனை. இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. ஒரு 4-5 வாரம் ஈஸியாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு டெய்லி டே டைம்லேயும் இது யூஸ் பண்ணலாம்.
இல்லை நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து நம்மளோட லிப் பாம். இதோ ஒரு டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை லிப்ஸ்டிக் இல்லைன்னா வெறும் லிப்ஸில் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம். டேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் இது வந்து ஒரு லிப் ஸ்க்ரப். இதுக்கு வந்து முதல் விஷயம் ராக் சால்ட், ரெண்டாவது பாதாம் ஆயில், மூணாவது கோகனட் ஆயில். இந்த மாதிரி ராக் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இந்த போலில் ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பாதாம் ஆயில் இதே மாதிரி ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் கூட ஓகே தான். மூணாவது தேங்காய் எண்ணெய். ராக் சால்ட் ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, ராக் சால்ட் வந்து இவ்வளோ பெரிய பெரிய கல்லாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாகணும். இது அப்படியே எடுத்து நம்ம வெறும் லிப்ஸில் இந்த மாதிரி போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது வந்து லிப்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா இது போயிடும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு லிப் ஸ்க்ரப் அஸ் வெல் அஸ் ஒரு லிப் பாம் பார்த்தோம். இது வந்து லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்குது இல்லை ட்ரையாக இருக்குது அப்படின்னா அட்ரஸ் பண்ணும். இது வந்து லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் மூணு பேரும் யூஸ் பண்ணலாம். ஏஜ் நோ பார், அக்ராஸ் ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒழுங்காக ஸ்டோர் பண்ணினானா நம்ம வந்து ஒரு 15-20 days வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ரெமெடி, இந்த ஸ்க்ரப்பு, இந்த பாம் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1 week நான் யூஸ் பண்ணுவேன், அதுக்குள்ளே வந்து லிப்ஸ் பிங்க் ஆகிடணும், பிரைட் ஆகிடணும் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தொடர்ந்து ஒரு 2-3 weeks நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணினேன்னா தான் இதோட யூனோ பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதி போடுங்க, எப்படி இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ நான் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? லைக் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் அடிங்க, ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். திஸ் இஸ் ப்ரீதா சைனிங் ஆஃப் இன் அனதர் எபிசோட் ஆஃப் பிரிட்டி ஹெல்த்தி வித் ப்ரீதா. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.